2024 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா, நாங்களே பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க கமெண்ட்ஸில். ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஏன் இவ்வளோ நாள் கழித்து பேசணும், இப்போவும் நம்ம பேசணும் அப்படின்னா பேசி ஆகணும். ஏன்னா கொண்டாடுவோம், முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் பிக் பாஸில் வரும்ல, அந்த மாதிரி நம்ம கொண்டாடி தான் ஆகணும் இந்த வெற்றியை. இது சரியான நேரம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க, நான் கூட நிறையா கருத்தை பல விதமாக வெளிப்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2024 T20 வேர்ல்டு கப் ஏன் ஸ்பெஷல், அதாவது ஓவராலா இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம இந்த T20 வேர்ல்டு கப் கான்செப்டுக்கே சமீப காலங்கள்ல இது ஏன் பெஸ்டா இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, முதல் காரணம் என்ன தெரியுமா, பிச் கண்டிஷன்ஸ். முத தடவையா T20 வேர்ல்டு கப்ல பிச் பத்தி இந்த மாதிரி விவாதமே பண்ணது கிடையாது அப்படின்றதான் உண்மை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அந்த நசாவ் பண்ணி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான், நியூயார்க்கில் பண்ண சம்பவம் அப்படி. அதாவது இப்போ ஏற்பட்ட ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில், அதுவும் T20 ஃபார்மெட்டில் நடக்கிற ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஒரு பிச் எப்படி இருக்குன்னா, பார் ஸ்கோர் வந்து 120 தான் இருக்குது, நம்ப முடியுமா? அந்த மாதிரியான ஒரு பிச்சு தான் நசாவ் கவுண்டி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். அதில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது, நிறைய மேட்ச் வந்து நடந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான, ரொம்ப ஸ்லோவான பிச்சு, சேஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கிற மாதிரியான பிச்சு, அந்தளவுக்கான ஒரு பிச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். எப்போதுமே இந்த T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கே சாதகமாக இருக்கும்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு வந்து சாதகமாக அமைஞ்சதில்ல, அதுக்கு நம்ம ஐசிசியை பாராட்டலாம். அதே மாதிரி இந்த நியூயார்க் ஸ்டேடியம் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப சூப்பராக நடத்துகிறாங்க இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். டோட்டலாகவே நிறையா பிச்சஸ் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இந்த நியூயார்க் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமே ஒரு ப்ராப்பரான லோ ஸ்கோர் டிஃபெண்டிங், லோ ஸ்கோர் த்ரில்லரை நிறையா இடத்துல நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு ஒரு உதாரணமே இந்தியா பாகிஸ்தான் மேட்சை சொல்லலாம், என்ன மாதிரியான த்ரில்லர் அது, ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மேட்ச்சு. ஸோ இப்படி முதல் பிச்சாக இருக்குது. அப்படியே கரீபியன் வந்தீங்கன்னா அங்கேயே வேற மாதிரியான பிச்செலாம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஸ்லோ பிச்செலாம் இருக்கு, ஹை ஸ்கோரிங் பிச் இருக்கு, மீடியம் பிச் இருக்குன்னு நிறைய பிச்சிலே வெரைட்டியாக இருக்குது இந்த வேர்ல்டு கப். உதாரணத்துக்கு பர்படோஸ் அண்ட் செயின்ட் லூசியா ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் அங்கே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கு. ஏன்னா அங்கே விக்கெட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, நிறைய டீம்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேமாகவே பண்ணாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதே மாதிரி ட்ரினிதாத், ஆன்டிகுவா, செயின்ட் வின்சென்ட் மற்றும் கயானா மாதிரியான பிச்சஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக அமைஞ்சுது. இந்த மாதிரியான பிச்சஸில் ஸ்கோர் 150 160 வரைக்கும் இருந்தது. ஸோ இப்படி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில், அதுவும் T20 ஃபார்மெட்டில் நடக்கிற மிகப்பெரிய மல்டி டீம் டோர்னமெண்ட்டில், இப்பேற்பட்ட வெரைட்டியான பிச்சஸை நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். முதோ தடவையாக கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இப்படி பார்த்துருக்கோம். அதனால் இந்த வேர்ல்டு கப் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இதில் வர அடுத்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நாம் இது வரைக்கும் சில டீம்ஸ் அண்டர் டாக்ஸ் நினச்சிருப்போம், மின்னோஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்போம்ல, அது எல்லாமே தகர தெரிஞ்சிட்டாங்க. அதுக்கு ரெண்டு முக்கியமான டீம் உதாரணம், ஒன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று ஆப்கானிஸ்தான். சரி, இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல பேருடைய இந்த ஃபேவரட் ஃபோர் லிஸ்ட், அதாவது செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற டீம் பட்டியலில் கன்ஃபார்மாக ஆஸ்திரேலியா இருந்தாங்க. அதே மாதிரி நியூசிலாண்டும் சில பேருடைய பட்டியலில் இருந்தாங்க. அப்புறமா பாகிஸ்தானும் இருந்தாங்க. பாகிஸ்தான் ஏன் இருந்தாங்கன்னா, இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய T20 இன்டர்நேஷனல் சீரீஸ்லாம் விளாண்டாங்க, அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க செமிஃபைனல் வருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கன்ஃபார்மாக இந்தியா அப்படின்லாம் சொன்னாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வந்த மாதிரியே ஃபைனல் வந்துட்டாங்க. ஸோ இப்படி சில முக்கியமான டீம்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே எல்லாருடைய கனவையும் தகர்த்தெறிஞ்ச ரெண்டு டீம் எதுன்னா யுஎஸ்ஏ மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக அந்த ஹோம் பிச்சில் நடக்க வரைக்கும் யூஎஸ்ஏடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க எப்போ சூப்பர் எயிட்டுக்குள்ளே வந்தாங்களோ அப்போது சரியாக வரல. யுஎஸ்ஏ பிச்லேயே அவ்வளோ சூப்பராக விளாண்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தானை செஞ்சு அனுப்பினாங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தான் வந்து உள்ளே வந்திருக்கணும், அந்த ஒரு மேட்ச்சில் தோத்ததால் டோட்டலாக பாகிஸ்தானுக்கு மொமெண்டம் அப்படியே லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே யுஎஸ்ஏ தான். அதாவது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான டீம் இந்த வேர்ல்டு கப்லனா கன்ஃபார்மாக யுஎஸ்ஏ தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு வேர்ல்டு கப் இப்படியே விளாண்டாங்கன்னா அவங்க அண்டர் டாக்ஸ்லாம் கிடையாது, அவங்களும் ஒரு முக்கியமான நேஷனாக மாறிடுவாங்க, கிரிக்கெட்டிங் நேஷனாக. இதில் அடுத்ததாக வர்றது தான் ஆப்கானிஸ்தான். இந்த வேர்ல்டு கப் முழுக்கவே பல சர்ப்ரைசஸில் ஒரு முக்கியமானது தான் ஆப்கானிஸ்தான். ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானை இன்னுமே மின்னோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தப்பான காரியம். இன்னும் சொல்ல போனால் இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கூட நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஆப்கானிஸ்தான் வந்து மின்னோஸ்லாம் கிடையாது, அவங்க எப்படி வேணால்
கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க, யார வேணா அப்செட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு அப்செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ரெண்டு முக்கியமான டீம்ஸ் செமிஃபைனலுக்குள்ள வராதுக்கு முக்கியமான காரணமே இவங்க தான். இன்னும் சொல்ல போனால் நியூசிலாந்து சூப்பர் எயிட்டு கூட வரவே இல்லை, தகுதியாகல. எவ்வளோ பெரிய விஷயம் அது, யாரும் எதிர்பார்க்கல. நியூசிலாந்து இப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே ஆப்கானிஸ்தானுடைய டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்தளவுக்கான ஒரு விஷயம் எதிரே பார்க்கல. அந்த மேட்ச் இவ்வளோ மோசமாக தோப்பாங்க அப்படின்னு அப்புறம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவங்க செஞ்சு அனுப்புனது தான் வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட ஐசிசி ட்ரோஃபி கொட்டி கிடக்கு. ஏன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு வருஷங்கள்ல ஆல் டிபார்ட்மெண்ட்லேயுமே ஆஸ்திரேலியா ஐசிசி ட்ரோஃபி ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. மென்ஸ், விமென்ஸ், சீனியர், ஜூனியர், டெஸ்ட்டு, ஓடிஏ, T20 எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டே இருந்தாங்கல்ல. அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி டீமை ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சு, பங்களாதேஷ் தோக்கடிச்சு அப்புறமா செமிஃபைனலுக்குள்ளே வராங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஸோ ஆப்கானிஸ்தான் ஃபைனலுக்குலாம் வந்திருந்தாங்கன்னா இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க செமிஃபைனல் வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை தோக்கடிச்சு வர்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சர்ப்ரைசஸ் நிறைந்த வேர்ல்டு கப்பாக இது மாறிடுச்சு. இது எல்லாத்த விட முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது. கடைசி காரணம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரெண்டு தகுதியான பெஸ்டான T20 டீம் ஃபைனலுக்கு வந்திருக்கு. அந்த வந்து கடைசி வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா போராடினாங்க. என்ன தான் இந்தியா சாம்பியன் ஆனாலும் கூட சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம பாராட்டணும், அவங்க போராடினாங்க. ரெண்டு டீமுமே ஒரு மேட்சில் கூட தோக்கவே இல்லை ஃபைனலுக்கு வரைக்கும். அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலில் தோத்துட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் எந்த ஒரு T20 வேர்ல்டு கப்லையுமே நடக்கலை. அந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் இதில் நடந்திருக்கு. ரொம்ப சூப்பராக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மேட்ச், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் எவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2007 வேர்ல்டு கப் பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கான டிஃபெண்டிங் ஸ்கில் இந்தியா கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரெண்டு டீமும் இருக்காங்களே, இந்தியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்க டீம்ல ரொம்ப வேஸ்டான டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வேர்ல்டு கப்ல அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. கடைசி டைம்ல சவுத் ஆப்ரிக்காவுக்கு அந்த மேட்ச் அவங்களுக்கு இல்லை, அந்த டே அவங்களுக்கு சரியா அமையல. அது கொஞ்சம் சவுத் ஆப்ரிக்கா ஃபேன்ஸ்க்குலாம் வருத்தம்னா, ஒரு கிரிக்கெட் ஃபேனாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்காதது உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பல வருட கனவு அவங்களுக்கு, ஒரே ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இனிமே கிடைக்குமா தெரியல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அப்பேற்பட்ட அருமையான சான்ஸை அவங்களும் லூஸ் பண்ணிட்டாங்க. அந்த சான்ஸை கரெக்டாக இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மேட்ச். ஏன்னா 28 பால்ல 27 ரன்ஸ் அடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்கணும் லாஜிக்கலாக. ஏன்னா மில்லர் இருந்தார், கிளாசின் வேறு அப்புறமா அவுட் ஆகிட்டார். ஸோ ஆனால் கடைசியாக இந்தியன் டீம் அதை டோட்டலாக மாற்றி விட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு எண்ட் இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் கிடச்சிருக்கு. இது வரைக்குமே இந்த T20 வேர்ல்டு கப் முழுக்கவே நிறைய மேட்சஸில் நம்ம த்ரில்லிங்காக பார்த்துருக்கோம். ஆனால் ஃபைனல் இந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதுக்காகவே இந்த T20 வேர்ல்டு கப் 2024 சமீப காலங்களில் பெஸ்ட்டான ஒரு வேர்ல்டு கப்பாக இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு கப் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் தான் காரணங்கள். இது என்னுடைய கருத்து. நான் ஏதாவது விஷயத்தை விட்டு போயிருந்தா கூட நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எது, இது ஏன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.